அமைப்பு ரீதியாக நாமக்கல் மாவட்ட திமுக கிழக்கு மேற்கு என்று இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன. கடந்த 10 வருடங்களாக நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளராக கே எஸ் மூர்த்தி செயல்பட்டு வந்தார். ஆனால் அதிமுகவினரோடு ரகசியமாக கூட்டு வைத்திருந்தது மாவட்ட செயலாளராக ஸ்திரமாக செயல்படாமல் பல்வேறு வகையில் கட்சியை கோட்டை விட்டது என்று பல காரணங்களுக்காக அவருக்கு இந்த முறை கல்தா கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதனால் உதயநிதி சிபாரிசில் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்த மதுரா செந்தில் மாவட்ட செயலாளராகி இருக்கிறார். இந்த நிலையில் திமுக கவுன்சிலர்களை வளைத்து சுயேட்சையாக குமாரபாளையம் நகர்மன்ற தலைவரான விஜயகணன் என்பவரை திமுகவில் சேர்த்து அவருக்கு தான் முன்பு வகித்து வந்த திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவியை வாங்கித்தர மதுரா செந்தில் முயல்வதாக திமுகவினர் மத்தியில் பரபர பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அது பற்றி நாம் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுகவினர் சிலரிடம் பேசினோம். கே எஸ் மூர்த்தி கட்சியை மேற்கு மாவட்டத்தில் வளர்க்கவில்லை, தன்னை மட்டும் வளர்த்துக் கொண்டார். அதனால் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் இருக்கும் 3 தொகுதிகளில் பரமத்தி, வேலூர், குமாரபாளையம் ஆகிய 2 தொகுதிகளை அதிமுகவிடம் திமுக இழந்தது. மீதமுள்ள திருச்செங்கோடு தொகுதியில் திமுக கூட்டணியில் இருக்கும் கொங்கு ஈஸ்வரன் வெற்றி பெற்றார். அதனால் மதுரா செந்திலாவது கட்சியை வலுப்படுத்துவார் என்று அவரது தலைமை ஏற்க மனதார முடிவெடுத்தோம். ஆனால் கட்சிக்கு வரும் போதே அவர் செய்யும் சில விஷயங்கள் எங்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இழக்க வைக்கிறது. கட்சி பொருளாளராக கட்சிக்கு எதுவும் செய்யாத தொழிலதிபர் ராஜாராம் என்பவருக்கு பதவி கிடைக்க வைத்தார். அது கூட பரவாயில்லை. கட்சி சீனியர்களான துரைமுருகன், கே என் நேருவெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிய குமாரபாளையம் நகர்மன்ற தலைவர் விஜயகணனை திமுகவில் சேர்க்க இருப்பதாக சொல்றாங்க என்றவர்கள் நகராட்சி தலைவர் விஜயகணன் பற்றி பேசினார்கள். விஜயகணன் ரியல் எஸ்டேட் தொழிலில் பெரும் புலி. இவர் திமுகவில் இருந்தார், ஆனால் பதவி எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாதங்களுக்கு முன்பு பாஜகவுக்கு தாவி அந்த கட்சியின் மாவட்ட வர்த்தக அணித் தலைவராக ஆனார். ஆனால் அப்போது அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த தங்கமணியோடு நிலம் அப்ரூவல் வாங்குவது சம்பந்தமாக விஜயகணனுக்கு முட்டிக்கொண்டது. அதற்கு பாஜக தரப்பு தனக்கு உதவவில்லை என்ற கோபத்தில் 6 மாதம் கழித்து திமுகவுக்கு வந்தார். ஆனால் அங்கு யாரும் அவரை அங்கீகரிக்கவில்லை. ஆன்லைன் மூலம் உறுப்பினர் ஆனாரை தவிர முறையாக கட்சியில் சேர்ந்து உறுப்பினர் கார்டெல்லாம் வாங்கவில்லை. ஆனாலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் குமாரபாளையத்தில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் வெங்கடாச்சலத்துக்கு ஆதரவாக தனியாக தனது ஆதரவாளர்களோடு சென்று ஓட்டு கேட்டார். அதன் பிறகு கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் குமாரபாளையம் நகராட்சி தலைவர் பதவிக்கு சீட்டு கேட்டு காய் நகர்த்தினார். ஆனால் அப்போதே திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி அதை விரும்பவில்லை. இதனால் கோபமான விஜயகணன் சுயேட்சையாக களமிறங்கினார். குமாரபாளையம் நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளன. அதில் திமுக 14 இடங்களிலும் அதிமுக 10, விஜயகணனோடு சேர்த்து சுயேட்சை 9 இடங்களிலும் வெற்றி பெற்றன. நகர்மன்ற தலைவர் பதவிக்கு 17 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்பதால் திமுக அதிமுக என யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் அப்போதே திமுக மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தியும் அதிமுக தங்கமணியும் ரகசிய கூட்டு வச்சுப்போம், தலைவர் பதவி திமுகவுக்கு, துணைத் தலைவர் பதவி அதிமுகவுக்கு என்று டீலிங் பேசிக் கொண்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் 2 தரப்புக்கும் கடுக்காய் கொடுத்த விஜயகணன் திமுக கவுன்சிலர்கள் 7 பேர், அதிமுக கவுன்சிலர்கள் 3 பேர், சுயேட்சை 7 பேர் என்று மொத்தம் 17 கவுன்சிலர்களை வளைத்து அவர்களின் ஆதரவோடு சுயேட்சையாக குமாரபாளையம் நகர்மன்ற தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். இதனால் கே எஸ் மூர்த்திக்கு திமுக தலைமையிடம் ஏக டோஸ் கிடைத்தது. இதனால் விஜயகணன் மீது கே எஸ் மூர்த்தி ஆரம்பத்தில் ஏக கோபமாக இருந்தார். ஆனால் விஜயகணன் கே எஸ் மூர்த்தியை கவர அதன் பிறகு கே எஸ் மூர்த்தி மூலம் திமுக தலைமை கோபத்தை தணிய வைத்து திமுகவில் ஐக்கியமாக முயற்சித்தார். கே என் நேருவை முதலில் சந்திப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் கே என் நேருவிடம் இருக்கும் நாமக்கலைச் சேர்ந்த ஒருவர் விஜயகணன் பற்றி சொல்ல கடைசி நேரத்தில் கே என் நேரு விஜயகணனை சேர்க்க மறுப்பு சொன்னதாக சொல்லப்பட்டது. அதே போல கே எஸ் மூர்த்தி மூலம் துரைமுருகனை பார்த்து பேசி கட்சியில் சேர முயன்றாராம். ஆனால் கே என் நேருவிடம் வத்தி வைத்த அதே நபர் துரைமுருகனிடமும் விஜயகணன் பச்சோந்தித்தனத்தை பத்தி சொல்ல கடைசி நேரத்தில் அவரும் விஜயகணனை கட்சியில் சேர்க்க மறுப்பு தெரிவித்து விட்டார். இந்நிலையில் மதுரா செந்தில் தான் மேற்கு மாவட்ட செயலாளர் என்பதை முன்கூட்டியே ஸ்மெல் செய்த விஜயகணன் அவரை அடிக்கடி பார்க்க போனார். மதுரா செந்தில் மாவட்ட செயலாளராகி கடந்த 3ஆம் தேதி குமாரபாளையத்தில் நகர செயலாளர் செல்வம் ஏற்பாடு செய்யப்பட்ட கட்சியினர் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்தபோது மதுரா செந்திலை 3000க்கும் மேற்பட்டவர்களை கூட்டி பிரம்மாண்டமாக தனி வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தினார் விஜயகணன். அதேபோல் ஊர் முழுக்க பிளெக்ஸ், வால் போஸ்டர், பட்டாசு, மேலத்தளம் என்று தூள் கிளப்பிவிட்டார். மேலும் மாவட்ட செயலாளருக்கு கார் பரிசளித்ததாகவும் சொல்லப்பட்டது. இதனிடையே விரைவில் விஜயகணனை முதல்வரிடம் அறிமுகப்படுத்தி திமுகவில் சேர்க்க போறாராம். அதோடு தான் வகித்து வந்த திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவியை விஜயகணனுக்கு கிடைக்க வைத்து கைமாறு செய்ய போகிறாராம். பதவிக்காக கட்சி பெயரை கிடைத்த விஜயகணனை ஏதோ சுயலாபத்துக்காக திமுகவில் சேர்க்க நினைப்பது அநியாயம். இதனால் இங்கே கட்சி வளராது. அதேபோல கட்சிக்காக எதையும் செய்யாத ராஜாராம் என்பவரை தொழிலதிபர் என்ற தகுதியை மட்டும் வைத்து மேற்கு மாவட்ட பொருளாளர் பதவியில் மதுரா செந்தில் அமர வைத்திருக்கிறார் என்றார்கள். இதுகுறித்து திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்திலிடம் பேசினோம். விஜயகணனை கட்சியில் சேர்க்க நான் முயலவில்லை. கட்சி தலைமை என்ன நினைக்கிறதோ அதுவே நடக்கும். எனக்கு அவர் காரெல்லாம் வாங்கி தரவில்லை. நான் கார் வாங்கியே பல வருஷம் ஆயிட்டு. வரவேற்பு நிகழ்ச்சிக்கு என் சொந்த கார்ல தான் சென்றேன். வேறு எந்த சலுகையும் அவரிடம் நான் பெறவில்லை. எல்லாமே ஃபால்ஸ் நியூஸ். ராஜாராமுக்கு பதவி கேட்டு சிபாரிசு செய்தது முன்னாள் மாவட்ட செயலாளர். அதன் அடிப்படையில் பதவி தந்திருக்காங்க. மத்தபடி தேவையில்லாம இதை யாரோ ட்விஸ்ட் பண்ண பாக்குறாங்க என்றார்.